உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மறுபடியும் நம்ம அண்ணன் கூட ஒரு உரையாடல் நடத்த போகிறோம். வணக்கம் அண்ணா. அரசியல் விமர்சகர் பிரசாந்த் கிஷோர் அனலிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஜேபியை வந்து டிஃபீட் பண்ணும், 2024 எலெக்ஷனில் டிஃபீட் பண்ணும் அப்படின்னா மற்ற எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றிய நேரதுனால நீங்கள் டிஃபீட் பண்ண முடியாது. பிஜேபியோட மெயின் மோட்டிவ் வந்து வெல்ஃபேர், ஹிந்துத்துவம், அப்புறம் நேஷனலிசம், இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காங்கிரஸ்க்கு அது தொடர்பான புரிதல் இல்லையா? ஏன்னா ராகுல் காந்தி சொல்கிறாரு நம்ம எல்லாம் யுனைட் ஆகணும், கம்யூனிஸ்ட்மே அதை தான் சொல்கிறாங்க, பிஜேபி நம்ம தோக்கடிக்கணும்னா மற்ற பார்ட்டிஸ்லாம் யுனைட் ஆனால் நம்ம தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு. சரி, எப்போதுமே இதை நம்ம பல தடவை சொல்லிட்டேன், மோடியை வீழ்த்துறதுங்கிற ஒரு ஒற்றை நோக்கத்தில் அல்லது அந்த ஒற்றை குறிக்கோளில் இவங்களால் வந்து என்றைக்குமே ஒன்று சேரவே முடியாது. ஸோ நீ யோசிச்சு பாரு, 1998 யார் அரசாங்கத்தை அமைப்பது என்பதை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒட்டுமொத்தமாகவே இந்தியாவிலே ரெப்ரசன்டேஷன் 5 MP, அதில் 4 MP தமிழ்நாட்டிலேருந்து. ஓகே, ஸோ அதுதான் இன்றைக்கி ஹார்ட் ஹிட்டிங் ரியாலிட்டி. ஓகே, ஸோ இந்தளவுக்கு ஒரு மோசமான இடத்தை நோக்கி கம்யூனிஸ்ட்டுகள் ஏன் நகர்ந்தார்கள் ஒரு கேள்வி. காங்கிரஸ் இன்றைக்கி எங்கே இருக்குது? காங்கிரஸ் ஏன் தேய்ந்தது? காங்கிரஸினுடைய காங்கிரஸ்குள்ளாரியே ஒரு 2 செக்டராக காங்கிரஸ் இருந்திருக்குங்கிறத நம்ம இப்போ புரிஞ்சிக்க முடியுது. காங்கிரஸ்குள்ளாரியே ஒரு வலதுசாரி காங்கிரஸ் இருந்திருக்கு, ஒரு இடதுசாரி காங்கிரஸ் இருந்திருக்குது. ஓகே, வரலாற்றோடு ஒப்பிட்டு பேசணும்னா இப்போ பட்டேல் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து காங்கிரஸில் இருந்த ஒரு தீவிரமான ஒரு வலதுசாரி. ஓகே, நேரு வந்து காங்கிரஸில் இருந்த ஒரு தீவிரமான இடதுசாரி. ஸோ அதனால தான் இன்றைக்கி பிஜேபி வந்து பட்டேலுக்கு செல வைக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் இந்தியாவை இணைத்த இரும்பு மனிதர்னு வச்சுக்கிட்டாலுமே அன்றைக்கி பிஜேபி ஜனசங்கம் இது போன்ற அமைப்புகள் இல்லாத காரணத்தினாலும், அவங்களுடைய அரசியல் செயல்பாடுகள் மிக குறைவாக இருந்த காரணத்தினாலும், எல்லா கட்சிகளுக்குள்ளாரையுமே இங்கே ஒரு வலதுசாரி இடதுசாரி தத்துவங்கள் நிரம்ப பெற்ற மனிதர்கள் இருக்க தான் செய்தாங்க, தலைவர்கள் இருக்க தான் செய்தாங்க. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இன்றைக்கி பிஜேபி அடைந்திருக்கக்கூடிய இந்த வளர்ச்சி, உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டி, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் பார்ட்டி, இது ஓரளவுக்கு இதை பற்றி நம்ம படித்து புரிஞ்சுக்கணும்னா நளின் மேத்தா எழுதுனது நியூ பிஜேபி புக்கை ஓரளவுக்கு படித்தோம்னா, சிஸ்டமேட்டிக்காக எப்படி பிஜேபி தங்களை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, தங்களை எப்படி அவங்க தகவமைச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத அதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிஜேபி 1980 தொடங்கி, அதாவது 90களுடைய தொடக்கத்தில் அவங்களுடைய தேர்தல் வெற்றி கணக்குகள் அவங்க தோங்கின காலகட்டங்களில் இருந்து அவங்க எப்படி படிப்படியாக வளர்ந்தார்கள், 2 MP, 4 MP, 50 MP அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த ஒரு சிங்கிள் மெஜாரிட்டியில், தம்பிங் மெஜாரிட்டியில் யாரையும் சார்ந்து இல்லாமல் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு பாரதிய ஜனதா வளர்ந்துருக்குன்னா, இவங்க சொல்கிற மாதிரி வெறும் மதவெறியை மட்டும் மூட்டி வளர்ந்து விட முடியாது. மதத்தை நீ எவ்வளோ நாளைக்கு கொடுக்க முடியும்? மதம்ங்கிற ஒரு உணர்வு உனக்கு பசியை போக்கிடுமா? மதம்ங்கிற உணர்வு உனக்கு நல்ல ஒரு உன்னோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உன்னோட ஸ்டேட்டுடைய அந்த வளர்ச்சிக்கு உதவிடுமா அப்படின்னா அதெல்லாம் நிச்சயம் பண்ணாது. அப்போ அதை தாண்டி அங்கே ஏதோ ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது, அந்த டெவலப்மெண்ட் என்னங்கிறத நம்ம இங்கே பேசுகிறதுக்கு தயாராக இல்லை. அப்படின்னா எல்லா ஸ்டேட்லேயும் அந்த டெவலப்மெண்ட் இருக்கா? குஜராத்தில் இருக்க அதே டெவலப்மெண்ட் யூபியில் இருக்கா அப்படின்னா அதே தான் நான் திரும்ப கேட்பேன். காங்கிரஸ் ஆண்ட எல்லா மாநிலங்களையும் அதே டெவலப்மெண்ட்ஸ் பரவலாக இருந்ததா? நார்த் ஈஸ்ட்டை பற்றி காங்கிரஸ்க்கு என்ன கன்சர்ன் இருந்தது? அங்கே நடக்கக்கூடிய போராட்டங்களை அப்படியே விட்டு விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஓகே, ஸோ அங்கே போய் அவங்க கையும் வைக்கிறதுக்கு விரும்பலை, அதே நேரத்தில் அதை சீர் பண்ணுறதுக்கும் அதை சீரமைத்து தகவமைக்கிறதுக்கு விரும்பலை. இன்றைக்கி ராகுல் காந்தி ஒரு பாரத் ஜோடோ யாத்திராவுடைய நிறைவில் வந்து ஜம்மு காஷ்மீரில் பேசும்போது சொல்கிறாரு, இவ்வளோ நாட்களாக இந்திய கொடி பறக்காத இடங்களிலெல்லாம் இந்திய தேசிய கொடி பறக்கிறது அப்படின்னு ராகுல் காந்தி ப்ரைடாக சொல்கிறாருன்னா, அதுக்கு நிச்சயம் காரணம் ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ காங்கிரஸ் கட்சியோ கிடையாது. அதுக்கு காரணம் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் மட்டும்தான் நான் உறுதியாக நம்புகிறேன். பாரதிய ஜனதா மாதிரியான காங்கிரஸ் வந்து இப்போ ஆடுறாங்கன்னா வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கேரளா மாடல் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து பிஜேபி ஆடுறவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து குஜராத் மாடல் தான் வந்து பெருசு, எல்லா ஸ்டேட்டோட பெருசுங்கிறாங்க. யாருமே ரைட் விங்காக இருக்கட்டும் லெஃப்ட் விங்காக இருக்கட்டும் யாருமே வந்து தமிழ்நாடு மாடல், ஆனால் உண்மையாகவே வந்து தமிழ்நாடு மாடல் தான் வந்து இந்த திராவிட மாடல் தான் வந்து இன்னைக்கு இந்தியாலேயே வந்து ஒரு முன்னோக்கி இருக்கு. இந்தியா ஒரு 1950s இருந்த ஸ்டேச்சர் வந்து இன்னைக்கு அப்படியே வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. இதுக்கு வந்து திராவிட மாடல் தான் வந்து ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். தமிழ்நாடு வளர்ந்துருக்குன்னா வளர்ந்துருக்கு அப்படிங்கறதெல்லாம் ஓகே, பட் இந்த திராவிட மாடல் அப்படிங்கிற இந்த ஹம்பக்கான பேர்ல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. முதல் நாள் தேர்வு எழுத கிட்டத்தட்ட 50,000 மாணவர்கள் மொழி பாடத்தில் தேர்வு எழுதுவதற்கு வரவில்லை, அதுதான் திராவிட மாடலா கேட்டா, 2 வருஷம் கோவிட்ல போயிடுச்சு, கோவிட்ல வந்து ஆல் பாஸ் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா, கடந்த 1.5 ஆண்டுகளாக கல்வித்துறை என்ன பண்ணிட்டு இருந்தது? கல்வித்துறை என்ன பண்ணிட்டு இருந்தது? மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நம்பிக்கை கொடுத்து மாணவர்களை தேர்வுக்கு வர வைக்க முடியாத அளவுக்கு கல்வித்துறை என்ன பண்ணிட்டு இருந்ததுன்னு கேட்டேன். அப்படி என்ன கல்வித்துறையில சீரமைப்பு நடந்தது கடந்த 2 ஆண்டுகள்ல? அப்படி என்ன நடந்தது? ஏன் மாணவர்கள் வரல? இல்ல, அதுதான் நம்ம மறுபடியும் என்ன சொல்ல வரேன்னா, ஒண்ணு நாங்க தான் பெருசுன்னு சொல்லணும், இல்லை நாங்கள் மற்றவங்களை விட பெருசு அப்படின்னா நீங்கள் யார் யாரெல்லாம் கம்பேர் பண்ணுறீங்க? உங்களுடைய கட்டமைப்பு என்னவாக இருந்தது, அந்த கட்டமைப்பில்
என்னவாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. 1960ஸ்ல இது இல்லையே. இல்ல எனக்கு தெரியல, ஏன்னா ஸ்டாலினே வந்து நான் காமராஜர் ஆட்சியை கொடுப்பேன்னு தான் சொன்னாரு. ஓகே, இன்னும் கூட சொல்ல போனா கருணாநிதி ஆட்சியை கொடுப்பேன்னு கூட ஸ்டாலின் சொல்லல. ஸ்டாலின் சொன்னது காமராஜர் ஆட்சியை திரும்ப கொடுப்போம். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ற எல்லா தலைவர்களும் வாய்க்கிழிய பேசுறது காமராஜர் ஆட்சியை திரும்ப கொடுப்போம் தான். ஒருத்தர் இங்க அண்ணாதுரை ஆட்சியை திரும்ப கொடுப்போம், கருணாநிதி ஆட்சியை திரும்ப கொடுப்போம், எம்ஜிஆர் ஆட்சியை திரும்ப கொடுப்போம்னு கூட சொல்றது இல்ல. எல்லோரும் சொல்றது காமராஜர் ஆட்சி தான். ஆனா நீ என்ன சொல்றனா 1960ஸ்ல என்ன டெவலப்மெண்ட் நடந்ததுன்னு கேக்குற. இந்த நாட்டில் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு நம்ம சொல்லி யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு மட்டும் தான் நம்ம சொல்றோம். அது என்னன்னா நம்ம யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு நம்ம ஸ்கூல் படிக்கும் போது நம்ம நினைச்சிட்டு இருந்தது என்னன்னா, நம்ம வந்து இப்படி ட்ரெஸ் போட்டிருப்போம், கேரளாவில் வேற மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, ஜம்மு காஷ்மீர், அது இல்லை யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இங்கே வேற்றுமைங்கிறது நிலப்பரப்பில் இருக்குது, அந்த மாநிலங்களில் கிடைக்கக்கூடிய வளங்கள் என்னவோ அதில் இருக்குது, அந்த மாநிலத்தினுடைய தொழில் வளர்ச்சியில் இருக்குது. ஸோ இங்கே பேரிட்டியே இல்லாத ஒரு நாடு. ஓகே, லேண்ட்ஸ்கேப்பாகவே இது ஒரு வித்தியாசமான ஒரு நாடு. நம்மளுடைய சதர்ன் ஸ்டேட்ஸ் அடைஞ்சிருக்கக்கூடிய வளர்ச்சிக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. அப்படி பார்த்தா தமிழ்நாடு மட்டும் வளரல, தமிழ்நாட்டுக்கு ஈக்குவலாக தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் வளர்ந்துருக்குது. ஆனால் நீ இப்போ சொன்னில இந்த கேரளா மாடல் அப்படிங்கிறது வந்து காங்கிரஸ் சொல்லுவாங்க அப்படின்னா, காங்கிரஸ்க்கான கிரெடிட் அதில் எவ்வளோ, கம்யூனிஸ்ட்டுகளுக்கான கிரெடிட் எவ்வளோங்கிறதுல கம்யூனிஸ்ட்டும் கேரளா காங்கிரஸுக்குமே சண்டை இருக்குது. அதனால தான் மோடியை வீழ்த்துறதுக்கு தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் கான்ஸ்டியூன்சியில் கூட்டணி வச்சிருக்கக்கூடிய அவங்களால கோயம்புத்தூரில் ஒரு தெரு தண்ணா இருக்கக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டியூன்சியில் அவங்களால கூட்டணி வைக்க முடியல. பிகாஸ் அவங்களுக்குள்ளார அங்கே யார் அவங்கள தக்க வச்சுக்கிறதுங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. ஜோதிபாசுவினுடைய அரசாங்கம் தொடர்ந்து நடந்த மேற்கு வங்கத்தில் இன்றைக்கி கம்யூனிஸ்ட்கள் எங்கே இருக்கிறாங்க, ஏன் அங்கே மம்தா பானர்ஜியினுடைய தேவை வந்தது அப்படின்னா, கம்யூனிஸ்ட்கள் அங்கே சரியாக ஆட்சி பண்ணலையா? மம்தா பானர்ஜிக்கு அடுத்தது சரி, ஓகே தமிழ்நாடு மாதிரி திமுக இல்லைனா அதிமுக, அதிமுக இல்லைனா திமுகனு ஒர்க் ஆகிருக்கணும். ஸோ திரிணாமுல் இல்லைனா கம்யூனிஸ்ட் தானே வந்திருக்கணும். எங்கே அங்கே பிஜேபியினுடைய நெசசிட்டி வந்துச்சு? ஸோ இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஏன்னா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் நம்புகிறேன், ஒருத்தன் ஜெயிக்கிறான் அவன் நம்ம தொடர்ந்து மட்டம் தட்டிகிட்டே இருக்கக்கூடாது. பிரசாந்த் கிஷோருக்கு பிஜேபியை ஆதரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, பிரசாந்த் கிஷோருங்கிறவர் வந்து உங்களுக்கே தெரியும் பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டு தான் கடந்த சில ஆண்டுகளாக இயங்கிட்டு இருந்தார். எண்ட் ஆஃப் தி டே ஹீ இஸ் அ ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அவருடைய இந்த கருத்தை வந்து லேசாக புறம் தள்ளிவிட்டு போக முடியாது. அண்ட் அவர் சொல்வதற்கு பின்னதாக உண்மை இருக்கிறது தான் நான் நம்புகிறேன். அந்த உண்மையை எதிர்கட்சிகள் புரிந்து கொண்டு பிஜேபிக்கு என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை, பிஜேபிக்கு எதிரான என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க உருவாக்கணும் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்காங்க. ரெண்டாவது, மம்தா பானர்ஜி ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் கூட என்னால் ட்ராவல் பண்ண முடியாது, அதில் எனக்கு விருப்பம் இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ என்ன மாதிரி இந்த அலையன்ஸ் உருவாகும் அப்படிங்கிறது ஸ்டில் இட்ஸ் ஏ குவஸ்டின் தான். அந்த அணிக்கு யார் தலைமை ஏற்பாங்க? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்டாலின் பிரதமர்னு சொன்னால் ராகுல் காந்தி ஏற்றுப்பாரா? இல்லை ராகுல் காந்தி பிரதமர்னு ஸ்டாலின் போன தடவை அறிவித்த மாதிரி இந்த தடவையும் அறிவிப்பாரா? அது மற்ற கட்சிகள் எந்த அளவுக்கு ஏற்கும்? ஸோ இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து சமரைஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே பேசின பல பேட்டிகளில் சொன்னது தான் நான் திரும்பவும் சொல்லணும்னு நினைக்கிறேன். 2024 எலெக்ஷன்ஸ்க்கு இன்னும் ஹார்ட்லி ஒரு வருஷம் இருக்குது. 13 மந்த்ஸ் இருக்கு. இந்த 13 மாதங்களில் இந்தியாவையே புரட்டி போடக்கூடிய நிகழ்வுகள் எது நடந்தாலும் ஓகே, அது எல்லாத்தையும் மீறி 2024 தேர்தலுடைய வெற்றி என்பது மோடி அவர்களுக்கு எழுதி வைக்கப்பட்டதாக தான் நான் நினைக்கிறேன். இதை நான் பலமுறை சொல்லிட்டு இருக்கேன், இந்த முறையும் இந்த கேள்வியின் வாயிலாகவும் பதிவு பண்ணுறேன். அவ்வளோதான். சார், பிஜேபி வந்து ஒரு வெல்ஃபேர் நேஷனலிசம் தாண்டி எலெக்ஷன் நெருங்கும் போது மட்டும் வந்து இந்துத்துவ ஃபிளேவர் வந்து அதிகமாக கொடுக்குறாங்களோ? உன்னோட குற்றச்சாட்டு அப்படி இருக்கலாம், என் பார்வை அப்படி இல்லை. இல்லை சார், இப்போ கர்நாடகாவில் என்ன சொன்னாங்கன்னா, காங்கிரஸ் எல்லாம் வந்து டிப்பு சுல்தான் வந்து கையில் எடுக்கிறாங்க, நாங்கள் வந்து கிம்பேகவுடாவும் விஸ்வேஸ்வரையாவும் கையில் எடுப்போம் அப்படின்னாங்க. உத்தரப்பிரதேஷ் எலெக்ஷனுக்கு முன்னாடி அதான் சொன்னாங்க, 80% அந்த மண்ணினுடைய மைந்தர்களை கொண்டாடணும்னு நினைக்கிறது தப்பா தோணுது சார். பிஜேபி என்ன அரசியலில் பேசணுங்கிறத தீர்மானிக்கிற ஒரு உரிமை என்கிட்ட இருக்கிறதா நான் நினைக்கல. சார், அதே மாதிரி வந்து 2024 வந்து கண்டிப்பாக வந்து மோடி தான் அவர்கள் தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்கிறீங்க. 1977 வந்து 1950ஸ்லேருந்து 1977 வரைக்கும் வந்து காங்கிரஸ் தான் வந்து தொடர்ச்சி கண்டாங்க. இருந்தாலுமே வந்து எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து ஒரு ஒன்று கோடி வந்து ஜனதா பார்ட்டி மொரஜி தேசாய் தலைமையில் வந்து ஒரு 295 சீட் வாங்கினாங்க, கிட்டத்தட்ட வந்து ஒரு 42% ஓட்ஸ் வாங்கினாங்க சார். அது மாதிரி எதிர்கட்சிகள் சேர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. பிரதமர் வேட்பாளர் வந்து சொல்லாமே வந்து அவங்க கண்டெஸ்ட் பண்ணி பிரதமர் வேட்பாளரை காட்டாமல் வென்ற தேர்தல்கள் என்பது சொற்பம். ஓகே, எக்ஸப்ஷன்ஸ் இல்லையானா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 91 ஒரு தம்பிங் மெஜாரிட்டியில் காங்கிரஸ் வின் பண்ணி வந்த அந்த எலெக்ஷன்ஸே பார்த்த அப்படின்னா, ஐ திங்க் அந்த 1991 எலெக்ஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 5 phases நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஓகே, 5 கட்ட தேர்தலோ 6 கட்ட தேர்தலோ சம்திங், அதில் முதல் 3 கட்ட தேர்தல்கள் முடிவடைந்திருந்த சூழலில் தான் ராஜீவ்காந்தி வந்து படுகொலை செய்யப்படுறாரு. ஓகே, ஸோ அந்த முதல் 3 சுற்று தேர்தல்கள்லேயும் காங்கிரஸ் வென்ற தொகுதிகள் குறைவு. ராஜீவ்காந்தி மரணத்துக்கு பிறகு நடந்த 3 கட்ட தேர்தல்களில் காங்கிரஸ் வென்ற இடங்கள் அதிகம். இதுதான் நிதர்சனமான உண்மை. தமிழ்நாட்டில் அப்போ தேர்தல் நடக்க வேண்டிய 4வது கட்டத்திலேயோ 5வது கட்டத்திலேயோ தான் தமிழ்நாட்டுக்கு ஸ்கெடியூல் ஆகி இருந்தது. ஸோ அதுக்காக தான் அவர் தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு வந்தார். எதுக்கு இதை எக்ஸாம்பிளாக சொல்கிறேன்னா, அந்த தேர்தலில் காங்கிரஸ் யாரையும் பிரதமர் வேட்பாளர் என்று முன்னிறுத்தவில்லை. ஏன்னா அந்த தேர்தலில் ராஜீவ்காந்தி மரணம் என்ற ஒரு அனுதாபமே அவர்களுக்கு போதுமானதாக இருந்தது. இதை தவிர கூடுமானவரை எல்லா தேர்தல்களிலும் எல்லா கட்சிகளும் ஓகே, இதை தாண்டியும் மேபி தேர் மேபி சம் 1 or 2 எக்ஸப்ஷன்ஸ், பட் எக்ஸப்ஷன்ஸ் கான்ட் பி எக்ஸாம்பிள்ஸுங்கிற அடிப்படையில் ஒரு சரியான ஒரு வலிமையான தலைவர் இல்லாமல் ஒரு தேர்தலை
சந்திப்பது என்பது எந்த ஒரு கூட்டணிக்கும் மிகப்பெரிய பின்னடைவாகத்தான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நிற்போம், நாங்கள் தேர்தலுக்கு பிறகு யார் பிரதமருங்கிறத தீர்மானிச்சுப்போம்னு சொல்லி இந்த கட்சிகள் எல்லாம் கூட்டணி சேர்ந்து சொன்னால் மக்கள் அதை எந்த அளவுக்கு ஏற்பார்கள் என்ற கேள்வி எனக்கு இருக்குது. மக்கள் அதை ஏற்பாங்களா இல்லையாங்கிறத நம்ம தேர்தல் முடிவுகளின் போது தான் பார்க்கணும். சார், கடந்த வெள்ளிக்கிழமை வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் பீரர் மீட்டிங்ல வந்து ஒன்று சொன்னார்னு சொல்லிட்டு வந்து செய்திகள் பரவச்சு. அது என்னன்னா, நான் வந்து 2024 எலெக்ஷன்ஸ் அப்போ வந்து ஏடிஎம்கேட அலைன்ஸ் வந்து பிஜேபி இருந்தாங்கன்னா நான் வந்து என்னோட பார்ட்டி பிரசிடென்ட் போஸ்ட்டை வந்து ரிசைன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னதா, அது மூலயமா வந்து ஒரு எப்பவுமே வந்து அண்ணாமலை அவர்களுக்கு வந்து இந்த ஏடிஎம்கே அலைன்ஸ் வந்து பிடிக்கல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாரு. இது அதோட வெளிப்பாடுதான் வந்து அவர் தெரிவிச்சிருக்காரா. இன்னும் வந்து பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா, கலகங்கள் இல்லாத ஆட்சி வேணும் அப்படின்னு சொல்றாங்க, எங்களுக்கு ஆட்சி மாற்றம் தேவையில்லை, எங்க அரசியல் மாற்றம் தான் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை பொறுத்து பார்க்கும்போது 2024 வந்து ஏடிஎம்கே அலைன்ஸோட வந்து பிஜேபி இருக்காதா? ஃபர்ஸ்ட் இது அண்ணாமலை அப்படி பேசினது உனக்கு ரொம்ப ஹாப்பி தானே? வெளியில வந்துருச்சு, இது ஒண்ணு ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பிஜேபி ல பல முறை ஒரு க்ளோஸ்ட் மீட்டிங்ல பேசுறது எல்லாமே வெளியில வருது. சோ அதனால இது அண்ணாமலை அவர்களுக்கு இது ஆச்சரியமா இருந்திருக்காது. ஓகே, அவர் பேசினாரு, வெளியில வந்துருச்சு. வெளியில வந்ததற்கு பிறகு இந்த செய்திகளை ஊடகங்கள் அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு விதமா தோன்ற விதத்துல பேசுறாங்க. ஒரு சில பேர் அண்ணாமலை ராஜினாமா செய்து விட்டாருங்கிறதுல ஆரம்பிச்சு அண்ணாமலை திரும்ப மாடு மேய்க்க போறாரு, தனி கட்சி தொடங்க போறாரு. இன்னொரு சில பேர் வந்து ஏதோ பால் பண்ண வைக்க போறாரு என்னென்னவோ. ஏன்னா அண்ணாமலை படத்தோட காரிலேட் பண்ணிட்டாங்க, பால் பண்ண வச்சு பால்கோவா போட்டு அவர் வந்து பெரிய தொழிலதிபர் ஆகிறதுன்னு ஏதோ ஒன்று பேசிட்டு இருந்தாங்க. வெகு குறுகிய காலகட்டமான ஒரு பழக்கத்துல நான் சொல்றேன், அவருக்கு கண்டிப்பா அதிமுக திமுக இரண்டு கட்சிகள் மேலும் அவருக்கு ஒரு ஒவ்வாமை இருக்கு. என்ன மாதிரியான ஒரு ஒவ்வாமைனா, கழகங்கள் இல்லாத தமிழகமா அல்லது வந்து இவங்க ரெண்டு பேரும் ஊழல் கட்சிங்கிற அபிப்பிராயமா, இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓகே, இதெல்லாத்தையும் பத்தி எனக்கு டீடைல்டு ஒரு டிஸ்கஷனோ அந்த மாதிரியான விஷயங்களோ எங்களுக்கு இடையில் நிகழ்ந்ததில்ல. ஆனால் அவருக்கு தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஓகே, இன்னும் சொல்ல போனா சில இடங்கள்ல அவர் சமீபத்தில் பேசும்பொழுது, குறிப்பா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவுகள் வந்ததற்கு பிறகு கூட பார்த்தோன்னா, எனக்கு வந்து ஜனநாயகத்துக்கு மேலே நம்பிக்கை போயிடுச்சு, பணம் கொடுத்து ஒரு தேர்தலை இப்படி தான் வெல்ல முடியுமாங்கிறது வந்து புதிய இளைஞர்கள் அரசியலுக்கு வரத வந்து பிளாக் பண்ணும் அப்படின்லாம் அவர் பேசினார். ஈரோடு கிழக்கினுடைய இடைத்தேர்தல் வரும்பொழுது கூட அதிமுகவோடு கூட்டணியாக செல்ல வேண்டுமா அப்படிங்கிறதுல சில யோசனைகள் இருக்க, முன்ன பின்ன அதில் சில மீட்டிங்ஸ் போக தான், கடைசி நிமிடம் வரை ஆதரவு நிலைப்பாடு எல்லாமே ஹோல்ட் ஆச்சு. உங்களுக்கே தெரியும், கடைசி நிமிடத்தில் அதிமுகவில் குறிப்பாக ஓபிஎஸ்உடைய வேட்பாளர் வாபஸ் பெற வைத்ததிலும் தன்னுடைய பங்களிப்பு இருக்குதுன்னு அவரே பேசியிருக்கிறாரு. ஸோ கடைசியாக தேர்தலில் ஆதரவு கொடுத்தாரு, போயிட்டு கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் போனார், பிரச்சாரம் பண்ணார். ஆனால் லார்ஜர் ஸ்கேல் இதுவரை ஒரு இடைத்தேர்தல், ஓகே, ஒரே ஒரு கான்ஸ்டிடுவன்சியில் மட்டும்தான் அண்ணாமலை நேரடியாக ஒரு தலைவர் பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு அதிமுகவாக போய் வாக்கு கேட்டிருக்காரு. 2026 தேர்தலை நோக்கியோ அல்லது 2031 நோக்கியோ பயணிக்கும் பொழுது இந்த 2024 எலெக்ஷன்ஸில் அதிமுகவுக்காக ஒரு தீவிரம் பிரச்சாரம் மேற்கொண்டு 40 தொகுதிகளிலையும் இந்த கூட்டணிக்காக எல்லோரையும் சர்டிஃபை பண்ணி எல்லோரையும் என்டார்ஸ் பண்ணி அவங்களுக்காக பேசி அதற்கு பிறகு மீண்டும் 2026 போயிட்டு இவங்களையெல்லாம் எதிர்த்து இல்லை இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லும் பொழுது தன் மேல் மக்களுக்கு இருக்கக்கூடிய கிரெடிபிலிட்டி க்வெஸ்சன் ஆகுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி அவருக்கு இருக்குது. ஒன்று, ஏன் என்ன காரணம்னா, ஏனங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் தான் அதிமுக நல்ல கட்சி, அவசியமான கட்சி, மக்களுக்கு எல்லாத்தையும் பண்ண போகிற கட்சின்னு சொல்லி ஓட்டு கேட்டீங்க. இப்போ திரும்பவும் வந்து அதிமுக இல்லாத, அதை நீ சொன்ன மாதிரி கழகங்கள் இல்லாத தமிழகம் அப்படிங்கிற ஒரு கோஷத்தை முன் வச்சு வரீங்களே, அதான் கோஷமானு எனக்கு தெரியாது. ஏன்னா அது ஏற்கனவே பிஜேபி ஷவுட் அவுட் பண்ண ஒரு ஸ்லோகன் அப்படிங்கிறதுனால நான் அதை சொல்கிறேன். அப்படி வரும் பட்சத்தில் மக்களிடம் தனக்கான கிரெடிபிலிட்டி கேள்விக்குள்ளாகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கலாம். இது ஒன்று, இருக்கலாம் தான், இதுதான் இருக்குன்னு நான் சொல்லலை. ஒன்று, ரெண்டாவது, தமிழ்நாட்டில் பாஜக வளரணும்னா கண்டிப்பாக இங்கு ஏதாவது ஒரு கட்சியை வீழ்த்தி தான் வர முடியும். ஏதாவது ஒரு கட்சியை, எந்த கட்சியை வீழ்த்தி வருவது அப்படிங்கறத வந்து பாஜகவும் இந்த தேர்தல் களமும் தான் தீர்மானிக்கும். இருக்கிறது ரெண்டு கட்சி தானே, ஆட்சியில இருந்த இருக்கிறது ரெண்டு கட்சி தான். நீ பாட்டுக்கு இருக்கிறது ரெண்டு கட்சி தானே, பல கட்சிகள் கோச்சிக்கு போறாங்க. ஏன், நாங்க பாமக நாங்க ஆள் இல்லையா, நாங்க நாம் தமிழர் ஆள் இல்லையான்னு வருவாங்க. இல்ல இல்ல, அவங்களை வீழ்த்திலாம் இல்ல, அதுதான் முக்கியமான பாயிண்ட். இப்பதான் நீ சரியான இடத்துக்கு வர. ஏன்னா இந்த ரெண்டு பேரும் தங்களுக்குள்ளார ஒரு 50% ஓட் ஷேர ரீடைன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியோட இருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய 50% தான் இங்க இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய ஒரு 20 கட்சிகள் போட்டி போடுறாங்க. ஓகே, அவங்கள்ட்ட 2, 3, 5, 7 பர்சன்டேஜில் அந்த அந்த ஓட்டை ஸ்பிளிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்போது தமிழ்நாட்டில் ரூலிங் பார்ட்டியாக வரணும்னு நினைக்கக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்க இவங்க ரெண்டு பேருக்கு எதிராக தான் அரசியல் பண்ணுவாங்க. ரூலிங் பார்ட்டியாக வர வேணாம், எனக்கு வந்து இந்த ஓட்டு அரசியலில் எனக்கான ஒரு ரெப்ரசன்டேஷன் இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்க இவங்க ரெண்டு பேர் கூட அலைன்மெண்ட்டில் இருப்பாங்க. இவ்வளோதான் சிம்பிளான லாஜிக். இப்போ நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுவதற்கான காரணமாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் சொல்லக்கூடிய காரணம் என்ன, எனக்கு தமிழ்நாட்டை பிடிக்கணும், எனக்கு ஆட்சியை பிடிக்கணும், நான் எப்படி இவங்க கூட போய் 10 சீட்டுக்கு 5 சீட்டுக்கு நிற்க முடியும்னு சொல்கிறார். அதான் அவர் சொல்லக்கூடிய லாஜிக். இப்போ அந்த லாஜிக்கை நோக்கி பாஜகவை நகர்த்த விரும்புகிறார் அண்ணாமலை.
ஓகே. அதனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவங்க ரெண்டு பேர் கூடயும் ட்ராவல் பண்ணும்போது எகெயின் 10 சீட்டுக்கோ 20 சீட்டுக்கோ 30 சீட்டுக்கோ இப்படி தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். அசம்பிளியாக இருந்தால் அதிகபட்சம் 30 சீட்டில் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. அதுவே பார்லிமெண்ட்டாக இருந்தால் நம்மளை ஒரு 8 சீட்டு 10 சீட்டுக்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. இதை தாண்டி நம்ம கொடுக்க மாட்டாங்க. இதை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம நினைக்கக்கூடிய அந்த அடிப்படை ஒரு அரசியல் மாற்றத்தை சரி? இல்லை, நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த நம்பர்ஸை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் பாஜகவை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து எடுத்து பிறகு அந்த இடத்துக்கு ஆட்சின்ற ஒரு இடத்துக்கு போகலாம் இல்லையா? பர்ஃபெக்ட். இப்போ இதுதான் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய மாற்று கருத்துக்கள். ஓகே, இப்போ அவர் அந்த மீட்டிங்கில் பேசிட்டாரு. இப்போ அதில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் இருக்குது. அதுக்கு பிறகு வானதி சீனிவாசனக்கா வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்றாரு, சொந்த கருத்து மாநிலத்தில் நயினார் நாகேந்திரன் ஒரு கருத்து சொல்றாரு. அண்ணாமலை அவர்களுக்கு இரண்டு திராவிட கட்சிகளும் இல்லாத ஒரு அரசியலை முன்னெடுக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கான்னா, ஆம் இருக்கு, இருக்கு. அது அவரே தான் ஓப்பனாக சொல்றாரு, என் முடிவில் மாற்றம் இல்லைன்னு சொல்றாரு. இனிமே அவர் சொன்னதுக்கு பிறகு நம்ம இல்லை இல்லை அதெல்லாம் அண்ணாமலை அப்படி நினைக்கலன்னு சொல்றதுலாம் அர்த்தமே இல்லை. இல்லை, நான் அதிமுக கூடயே டிராவல் பண்றேன், திமுக கூடயே டிராவல் பண்றேன், கடைசி வரைக்கும் நீங்க ஆளுங்கட்சியாவே இருக்க முடியாது. ஒன்னு அவங்க ஆளுங்கட்சிக்குள்ள இருக்கும் போதே இப்படி சொல்லிட்டா அப்ப அந்த கட்சிக்காரங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? கூட்டணிக்குள்ளார இருக்கும் பொழுதுதான் இதை பத்தி சொல்ல முடியும். இதை சொன்னதுக்கு பிறகுதான் அந்த கூட்டணி விட்டு வெளியே வர முடியும். இன்னும் தேர்தலுக்கு 13 மாசம் இருக்கும் பொழுது இப்பயாவது அந்த ஸ்டாண்ட் அவங்க எடுக்கணும்னு நினைக்கிறது தான் சரியான முடிவு. நீ கடைசி நிமிஷம் வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு அந்த உள்ளாட்சி தேர்தலில் நடந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல ஜெயக்குமார் ஒரு தடவை சொன்னார்ல, நாங்கள் கணவன் மனைவி போல தேனிலவு காலம் பிரிஞ்சிருக்கோம் சம்திங், அந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் அன்னைக்கு லார்ஜர் ஸ்கேல்ல ஒர்க் ஆகாது. ஸோ இப்போவாவது தெரிஞ்சாதான் அடுத்த 10-12 மாதங்களில் இந்த நரேட்டிவை கிளியராக செட் பண்ண முடியும். என்ன நரேட்டிவ்? இல்லை, நாங்கள் அதிமுகவும் வேண்டாம், திமுகவும் வேண்டாம், நாங்கள் தான் மாற்று, எங்களுக்கு நீங்கள் ஓட்டே போடலைனாலும் பரவாயில்ல, நாங்கள் இப்படி தான் நிற்போம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதை எடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன் எடுக்கணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ நீ சொன்ன மாதிரி 10 சீட்டு ஜெயிக்கலாம் இல்லைனே, அடுத்து எடுத்த உடனே ஸ்ட்ரெயிட் ஹீரோ தானா, அமெரிக்க மாப்பிள்ளை எல்லாம் பண்ண மாட்டாரா அப்படின்னா, அப்படி பண்ணும்பொழுது தனக்கான கிரெடிபிலிட்டி அடி வாங்கும்னு நினைக்கிறது ஒரு தலைவருக்கான ஒரு ஒரு ஃப்ரீடம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதை சொல்றதுக்கான உரிமை இருக்குது. அதாவது அண்ணாமலை சொல்ற கருத்து, அண்ணாமலையினுடைய கருத்துன்னு சொல்ற உரிமை திரு நயினார் நாகேந்திரனுக்கு இருக்கிற மாதிரியே அண்ணாமலையினுடைய கருத்தை அண்ணாமலையினுடைய கருத்தாக சொல்வதற்கான உரிமையாவது அண்ணாமலைக்கு இருக்குல்ல? இல்ல, அண்ணாமலை என்ன பேசணுங்கிறது நாம தான் தீர்மானிப்போம் அப்படின்னா அது சரியில்லை. இது வந்து இது என் பிரச்சனை கிடையாது, இது அதிமுக ஆதரவாளர்களுடைய பிரச்சனை. நான் அதுதான் சொல்ல வரேன், கழகம்னு பேர்ல வச்சிருக்கிறவங்க எல்லாரும் கழகம் இல்ல. குழந்தைகிட்ட போய் கேட்டாலும் தெரியும், தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் ரெண்டுதான் கழகம், மீதி எல்லாரும் அதிலிருந்து பேரை பார்த்து வச்சுக்கிட்டாங்க. ஓகே, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அப்படின்னு ஒருத்தர் வச்சிருக்கிறாரு. அது என்ன, தேசியமும் திராவிடமும் எப்படி முற்போக்கா இருக்க முடியும்? ரெண்டும் சேர்ந்து ஒரு கட்சி பேர்ல எப்படி இருக்க முடியும்? பேர் வச்சுக்கிறது தானே, பேர் என்ன வேணாலும் வச்சுக்கலாம் சரியா? புதிய தமிழகம் கட்சின்னு இருக்குது, புரட்சி தமிழகம்னு இருக்கு, புரட்சி பாரதம்னு இருக்கு. ஸோ அதனால பேர் வச்சுக்கிறது வச்சுக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. நான் சொல்ல வருது என்னன்னா, இரண்டு கழகங்கள், இவங்க ரெண்டு பேர் தான். இப்போ மறுபடியும் எகெயின் பிஜேபியை வளர்க்கணும்னு நினைக்கக்கூடிய அண்ணாமலை ஏன் இந்த முடிவு எடுக்கிறாருங்கிறதுக்கு இன்னொரு காரணம் இப்போ வரலாம். இப்போ இரண்டு திராவிட கட்சிகளில் இன்று பலமாக இருக்கக்கூடிய கட்சி எது? திமுக. ஏன்? ஏன்னா அது ஆளுங்கட்சி. முதல்ல ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசணும்னா அது ஆளுங்கட்சி. ரெண்டாவது, இன்றைக்கி அதில் இந்த ஒற்றை தலைமையா, இரட்டை தலைமையா, மூன்று தலைமையா பிரச்சனை இல்லை, பிளவு இல்லை, எல்லாரையும் இன்டாக்டாக கூட்டணியோடு சேர்த்து ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு தன்மை ஸ்டாலின் கிட்ட இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது பலம் பொருந்திய கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை பெனட்ரேட் பண்ணி அதை டைல்யூட் பண்ணி அதுக்குள்ளார தங்களுடைய அரசியலை செய்கிறத விட ஒரு கட்சியை வளர்க்கணும்னு நினைக்கக்கூடிய தலைவர் எந்த கட்சி வீக்காக இருக்கோ, எந்த கட்சி ஈஸியாக வல்னரபுளாக இருக்காங்களோ அவங்கள தான் அட்டாக் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அப்போது அதை கூட்டணிக்குள்ளார இருந்துக்கிட்டு அவர் பண்ண முடியாது. அதனால அவர் என்ன ரொம்ப தெளிவாக சொல்கிறாருனா, நம்ம கூட்டணியை விட்டு வெளியில் வந்துடுவோம், அப்போ தான் இதை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அங்கே வந்து திரிணாமுல் காங்கிரஸ் வந்து அவங்க வந்து பெரிய சண்டை போடல, அவங்க வந்து அந்த செகண்ட் ஸ்பாட்டுக்கு வந்து வளர்ந்துருக்காங்களா வரவில்லையா? அப்புறம் அதை நோக்கி தானே அவங்க போக முடியும். அப்போ அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டை தானே பாரதிய ஜனதா எடுக்கணும் தமிழ்நாட்டில், தமிழ்நாட்டில் அதை வளர்த்து எடுக்கணுங்கிற ஒரு முடிவு வந்துருச்சுன்னா அதை தான் அவங்க எடுப்பாங்க. ரெண்டாவது, இதன் மூலமாக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு, இந்த முடிவை எடுப்பதன் மூலமாக அதிமுக கூட போயிருந்தால் ஒரு 10 சீட்டு ஜெயிச்சிருக்கலாம், அது கூட ஜெயிக்க முடியல, எல்லா இடத்துலையும் 0 நடக்கலாம். யார் மேலே அந்த பழி விழும்? அண்ணாமலை. அண்ணாமலை மேலே தான் அவர் அதை துணிஞ்சு தான் எடுக்கிறாரு. ரெண்டாவது, இன்னொரு 10 சீட்டு கூட ஜெயிச்சிருந்தா மோடி அரசாங்கம், ஒருவேளை நான் சொன்ன மாதிரி நான் தம்பிங் மெஜாரிட்டியில் மோடி வருவாருன்னு சொல்கிறேன், ஒரு 10 சீட்டு 15 சீட்டு ஒரு ஷார்ட்டேஜ் வந்து ஏதோ ஒரு கூட்டணி கட்சி அவங்க டிபெண்ட் பண்ணுற மாதிரியான சூழல் வருதுன்னு வச்சுப்போம், அப்போ என்ன சொல்லுவாங்க? தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 10 சீட்டு வந்திருக்கலாம், அது தேவையில்லாமல் கெடுத்துட்டாரு. இவ்வளோ பெரிய ரிஸ்கெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுதான் அணிய லார்ஜர் ஸ்கேல் தனிப்பட்ட முறையில் தன்னுடைய தலைமை பண்பை நிரூபிப்பதற்காக அண்ணாமலை சொல்வதாக நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா அவர் ரொம்ப ஈஸியாக தன்னுடைய தலைமை பண்பை நிரூபுற மாதிரி சீட் நெகோஷியேஷன்ஸை அதிகப்படுத்தி போன வாட்டி வாங்கினதை விட 3 சீட்டு கூட வாங்கி அதில் எவ்வளோ பேரை மேக்ஸிமம் வின் பண்ண வைக்க முடியுமோ அவ்வளோ பேரை வின் பண்ண வச்சு அதில் எத்தனை பேருக்கு கேபினெட்டு, எத்தனை பேருக்கு எம்ஓஎஸ் வாங்க முடியுமோ வாங்கி அவங்கள மினிஸ்டர்ஸ் ஆக்கி தமிழ்நாட்டுக்கு சில நலத்திட்டங்களை கொண்டுட்டு வந்தீங்கன்னு கூட அவர் பண்ணலாம். பட் ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது கட்சி வளரணும், இந்த கட்சி எப்போ வளரும்? தமிழ்நாடு முழுக்க
பூத்தை ஆக்டிவேட் பண்ணணும், பூத் ஒர்க்கர்ஸ் போய் ஒர்க் பண்ணணும். ரொம்ப நாள் ஆச்சு, கூட்டணிக்குள்ள 4 சீட் 5 சீட் 4 சீட் 5 சீட் 10 சீட் 20 சீட் 30 சீட் 40 சீட்னு வாங்கி அங்கே மட்டும்தான் ஒர்க் பண்ணுறாங்க. கேடர்ஸ் பெருசாக ஆக்டிவேட் ஆகலை. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் உதாரணத்துக்கு சொல்கிறேனே, பாரதிய ஜனதா தனிச்சு நிற்குது, கூட யார் நிற்கிறாங்கிறத அலையன்ஸ் எல்லாம் விட்டுருவோம். ஓகே, எல்லாருமே 40 இடத்திலும் தாமரை சின்னத்திலே நிற்கிறாங்கன்னு வச்சுப்போம். ஜான் பாண்டியன் அவர்கள், ஏசி சண்முகம் அவர்கள், இந்த மாதிரி யார் யாரெல்லாம் அவங்க கூட அலைனாகி வராங்களோ அவங்கள வச்சுக்கிட்டு 40 சீட்டில் நிற்கிறாரு. அப்போ இவங்க எல்லாருக்கும் 1 சீட்டோ 2 சீட்டோ கொடுத்து ஒரு 10 இவங்களை ரெஸ்ட்ரிக் பண்ணிட்டு 30 சீட்டில் பாரதிய ஜனதா போட்டியிடும் பொழுது 30 பேருக்கு தமிழ்நாட்டில் அவரால் வாய்ப்பு கொடுக்க முடியும். இங்கே அரசியல்ங்கிறதே பவரை டேஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பை கொடுக்குறாங்க. வாய்ப்பு கொடுக்கலாம் சார், வின்னிங் ப்ராபபிலிட்டி இருக்கணும் இல்லை, அது ஒருத்தராவது சட்டமன்றத்துக்கு போகணும், ஒருத்தராவது வந்து எம்பி ஜெயிச்சு வந்து பாராளுமன்றத்துக்கு. துர்கபிரசாத், பாரதிய ஜனதா கட்சிக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் பார்ட்டிஸ்க்குமான வித்தியாசமே அதுதான். இப்போ ஸ்டேட்ல மட்டுமே அரசியல் பண்ணக்கூடிய ஒரு கட்சி இருக்குதுன்னு வச்சுக்கோ. ஒரு உதாரணத்துக்கு இப்போ நாம் தமிழர் கட்சி இருக்கிறாங்க, 10 வருஷமாக ஒர்க் பண்ணுறாங்க. தேமுதிக வந்து முதல் தேர்தல் 2வது தேர்தலுக்கு பிறகு அவங்க எதிர்கட்சியாக உயர்ந்த அந்த தேர்தலில் எல்லோருமே சொன்னது என்னன்னா, எத்தனை நாளைக்கு இப்படி விஜயகாந்த் மட்டுமே ஜெயிப்பார், அவ்வளோக்கு அவர் ஒரு தேர்தலில் ஒரு ஆளாக ஜெயிச்சார், அடுத்த தேர்தலே பெரும் படையோடு தான் அவர் உள்ளார போனார், இவ்வளோக்கும் அப்போவே அப்படி பேசினாங்க. ஏன்னா அந்த ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு அடுத்த 5 வருஷம் அவர் கட்சி நடத்திக்கிட்டு இருந்தார், அடுத்த 5வது வருஷம் முடியும் பொழுது ஒரு பெரிய பஞ்சோட உள்ளார போய் எதிர்கட்சியாகவே உட்காந்துட்டார். ஓகே, பட் இருந்தும் கூட எத்தனை பேர் அந்த கட்சியில் இருப்பாங்கன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போது தேர்தல் மூலமாக அதிகாரத்தை சுவைக்க வேண்டிய ஒரு கடமை என்பது எல்லா கட்சிக்கும் இருக்குது. ஆனால் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நேஷனல் பார்ட்டி, யாரும் இங்கிருந்து தங்களுடைய குடும்ப சொத்து மாதிரி அந்த கட்சியை ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. தமிழர்களுக்கு வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் வேணும் இல்லையா, வெறும் கவர்னர் மட்டும் ஆகிட்டு இருந்தா எப்படி, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கவர்னர் மட்டும் தான் வராங்க. இல்லை, இப்போது தமிழ்நாட்டிலேருந்து ஜெயிக்காமலே முருகன் அவர்களுக்கு மினிஸ்ட்ரியில் இடம் கொடுத்தாங்க, அதுக்காக தமிழர்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டாங்கன்னு பாரதிய ஜனதா கட்சியை பற்றி நம்ம பாராட்டி பேசுகிறோமா? அதுவும் ஒரு அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த ஒருவரை வந்து மாநில தலைவராக்குனாங்க, எத்தனை பேர் அதை பாராட்டி பேசணும்? முருகனுக்கு போய் எல்லாரும் பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அம்பேத்கர் சொன்ன அரசியலை மறந்து விட்டு நீங்கள் போய் படுகொலியில் விழுந்து விட்டீர்கள் அப்படின்னு தான் இங்கே உள்ள ஈவன் இங்கே இருக்கக்கூடிய பட்டியல் சமூக இயக்கத்தில் ஆரம்பித்து பட்டியல் சமூக முன்னேற்ற இயக்கங்கள் சமூக இயக்கங்களில் தொடங்கி மிகப்பெரிய சமூக செயற்பாட்டாளர்கள் வரைக்கும் திரு முருகன் அவர்களுக்கு பாடம் தான் நடத்துனாங்க, உங்களை வந்து பாஜக தூண்டில் மாதிரி போடுது அப்படின்னு. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு உதாரணத்துக்கு 0 MPs பாஜக தனித்து நின்று, பாஜக 3 பேருக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுத்து அவங்களை மினிஸ்ட்ரியில் கொடுக்கணும்னு நினச்சாலும் கொடுக்க முடியும். ஓகே, அதனால தான் நான் சொல்ல வந்தேன், ஒரு ஸ்டேட் பார்ட்டிக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷர் ஒரு நேஷனல் பார்ட்டியான பிஜேபிக்கு இல்லை. ஏன்னா அவங்க மற்ற மாநிலங்களில் வெல்லக்கூடிய எம்பிக்களின் மூலமாக தமிழ்நாட்டுக்கான ரெப்ரசன்டேஷன் அவங்க கொடுக்கணும்னு முடிவு பண்ணால் கொடுப்பாங்க, அதை அவங்கள யாராலையும் தடுக்க முடியாது. ஓகே, யாராவது ஒருத்தங்க, ஓகே இன்னைக்கு இவ்வளோ பேசுகிறோம்ல தமிழ்நாட்டுக்கான ரெப்ரசன்டேஷன் கிடைச்சதா, யாராவது ஒருவர் முருகன் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி, நான் சொல்றது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்களை விட்டுருங்க, ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்புகளை ஆதரிப்பவர்களை விட்டுருங்க, தேசிய சிந்தனை கொண்டவர்களை விட்டுருங்க, யாராவது ஒருத்தன் பொது நோக்கத்தில், ஓகே நான் வந்து பொது நலனை பார்ப்பவன் சமூக நீதியை பார்ப்பவன் சொல்லக்கூடிய யாராவது ஒருத்தன் முருகனுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுத்ததை நான் வரவேற்கிறேன்னு எழுதுனானா, அப்போ கூட என்ன பண்ணுறானுங்க, அரசியல் தான். அதாவது முருகனை வந்து சைட்லைன் பண்ணுவதற்காக, அண்ணாமலைக்கு பதவி கொடுப்பதற்காக முருகனை கொண்டுட்டு போயிட்டு தலைவராக்கிட்டாங்க. இதுவே திமுக பண்ணியிருந்தது அப்படின்னா சமூக நீதி பார்த்தீங்களா, பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஆராசாவை மத்திய மந்திரியாக்கி அழகு பார்த்தது திமுக தான் அப்படின்னா சமூக நீதியாக மாறுது. ஸோ இது எங்கே நரேட்டிவ், இந்த நரேட்டிவ்க்குலாம் பதிலே சொல்லிட்டு இருந்தால் பதில் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்க முடியும். ஸோ பிஜேபியை பொறுத்தவரை பிஜேபியை வளர்த்தெடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில், அதுவும் குறிப்பாக இப்போ நிறைய பேர் உள்ளார வராங்க கட்சியை நோக்கி நிறைய பேர் வரும்பொழுது அவங்க எல்லோருக்குமே அந்த பாலிடிக்ஸை டேஸ்ட் பண்ண கொடுக்கணும், அந்த அரசியல் அதிகாரத்தை சுவைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அவங்களுக்கு கொடுத்தா மட்டும்தான் அவங்க அடுத்தடுத்து ஒர்க் பண்ணுவாங்க. இதே 40 தொகுதிங்கிற 234 தொகுதி, ஓகே ஸோ பிஜேபி இதே மாதிரி ஒரு 2026 நிற்கிறாங்க, தோக்கட்டும், அதை பற்றி அந்த கட்சி தானே கவலைப்பட போகுது, எதுக்கு நம்மளாம் கிடந்து அடையோன்னு 200% சோர்வடைய மாட்டாங்க, ஏன்னா மத்தியில் அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க கையில் இருக்குது, அவங்க எதுக்கு சோர்வடைய போகிறாங்க? இல்லை, இப்போ 234 தொகுதியிலையும் தனித்து போட்டியிட்டாலும், பாஜக தனித்து போட்டியிட்டாலும், அண்ணாமலை தனித்து போட்டியிடணும்னு சொல்லும்போது இங்கே கட்சியில் இருக்கிற மற்ற மூத்த தலைவர்கள் எதுவாக இருந்தாலும் தேசிய தலைமை தான் முடிவு பண்ணோம், அதனால முடிவுக்கு ஒத்து வந்தால் நான் இந்த பதவியில் இருப்பேன், இல்லைன்னா அந்த பதவியை கூட விட்டு போறதுக்கு நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு மாநில தலைமையா இருந்து அவர் சொல்றத கட்சியில் இருக்க மற்ற தலைவர்களே வந்து என்டாஸ் பண்ண மாட்டாங்க, அதான ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கான அழகு. சரி, அதுக்காக இப்போ அண்ணாமலை இந்த கருத்து சொல்லிட்டாருங்கிறதுக்காக அண்ணாமலை வீட்டுக்கு வந்து நயினார் நாகேந்திரன் ஒன்றும் ஆட்களை விட்டு அவர் கார் அடிச்சு உடைக்கல, ஓகே திரும்ப இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனை சூறையாடல, ஓகே நயினார் நாகேந்திரன் ஒரு கருத்து சொல்றாரு, மாநில தலைவருடைய கருத்து மாநில தலைவருடைய கருத்துன்னு. இந்த மாதிரி ஒரு கருத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாரு, செங்கோட்டையன் சொல்லிடுவாரா இடைக்கால பொதுச் செயலாளரின் கருத்து அவருடைய கருத்து தான், அது அவருடைய தனிப்பட்ட கருத்துன்னு செங்கோட்டையனால் சொல்ல முடியுமா? சரி, ஸ்டாலின் ஒரு முடிவு எடுக்கிறாரு, இதை வந்து ஸ்டாலினுடைய கருத்து என்னுடைய கருத்து வேறன்னு கே நேரு அங்கதான் வித்தியாசப்படுறாங்க. அதுதான் வந்து தலைவருக்கான இதுவும் வந்து ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட்டுக்கான வித்தியாசமும் இதுதான் வந்து அதுதான் சொல்ல வரேன், அதைத்தான் அண்ணாமலை மாத்திரம்னு நினைக்கிறாரு. இதனுடைய தொடர்ச்சி தான், இதனுடைய இந்த பாயிண்ட்ஸ்க்கெல்லாம் முன்னாடி போனோம்னா, ஓகே
அதுதான் எங்கிருந்து இந்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே தலைவர், நான் இங்கே மேனேஜர் கிடையாதுன்னு அவர் சொன்னதே யாருக்குன்னா, இந்த மாதிரி நான் முடிவுகள் எடுக்க போறேன், எனக்கு எதிரான குரல்களை எழுப்பக்கூடிய எல்லோருக்குமான பதில்னு சொல்லி அவர் சொன்னதான். இப்படி பேசுறதே வந்து ஜேபி நட்டா வந்து ஒரு அகேன்ஸ்டா பேசுறதா, ஜேபி நட்டா வந்து கிருஷ்ணகிரிக்கு வந்தப்ப அவர் என்ன சொன்னாருன்னா வந்து 2024 வந்து நான் அதிமுக கூட்டணி அப்படின்னு வந்து அவர் சொன்னதாகவும், அதுக்காக தான் அந்த இல்ல சொன்னதாகவும் செய்ததாகவும் அதெல்லாம் வேணாம். சொன்னாரா? சொன்னார்னா எங்க சொன்னார்? நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சிங்கிறது எல்லா கட்சிகளும் பண்ண வேண்டிய ஒரு ரிசர்ச். ஓகே, ஏன்னா நான் அந்த கட்சியை க்ளோஸாக வாட்ச் பண்ணியிருக்கேன், அவங்களோட நம்பர்ஸ் எல்லாமே நான் கம்ப்ளீட்டாக என் டு எண்ட் அனலைசிஸ் பண்ணியிருக்கேங்கிறதுனால சொல்கிறேன். ஏன் நிறைய இளைஞர்கள் உள்ளார வராங்க? முதல் கேள்வி. ஏன் சைக்காலஜிக்கலா சார், ஒரு வந்து ஒரு ஒரு உருவாக்கப்பட்ட பிம்பத்தை வந்து எப்பவுமே உடையணும்னு சொல்றதா வந்து யங்ஸ்டர்ஸ் நினைப்பாங்க. அது மட்டுமே அது மட்டுமே கிடையாது. ஏன் நிறைய இளைஞர்கள் வராங்கன்னா, அதில் வரக்கூடிய இளைஞர்கள் யாருங்கிறது முதல்ல கேட்டகரைஸ் பண்ணணும். நடுத்தர அடித்தட்டு இளைஞர்கள் நிறைய பேர் நாம் தமிழர் கட்சியை நோக்கி வராங்க. ஏன் வராங்கன்னா, அவங்களுக்கு வேறு எந்த ஒரு கட்சியிலும் அந்த மாதிரியான ஒரு பொறுப்பை அதிகாரத்தை அவர்களால் உடனடியாக பெற்றுவிட முடியாது. நகரச் செயலாளர், ஓகே, திமுக நகரச் செயலாளர் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் சொல்லணும்னா ஒரு எம்எல்ஏக்கு ஈக்குவலான பதவி. ஓகே, ஒரு எம்எல்ஏக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குமோ அத்தனை அதிகாரமும் ஒரு நகரச் செயலாளருக்கு இருக்கும். ஓகே, ஸோ அப்படியான ஒரு பதவியை நாம் தமிழர் கட்சியில் மிக எளிதாக எளிதாகனா உலர வராங்க, அவங்களுக்கு ஒரு தகுதி இருக்குதா கொடுத்துருவோன்னு கொடுத்துட்றாங்க. ஓகே, ஸோ ஒரு தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணுறது, ஓகே, அதுக்கு வந்து எத்தனை கோடிகள் செலவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி லிஸ்ட் எடுக்கும் பொழுது அந்த கோடிகள் இங்கே தேவைப்படுறது இல்லை. ஓகே, போய் நிற்கிறாங்க. இல்லை இல்லை, நான் அதுதான் சொல்ல வரேன், ஏன் வராங்கங்கிறதுக்கான காரணத்தை தான் சொல்கிறேன். ஸோ இப்படியான சோர்சஸ் எல்லாமே பாஜக மாதிரியான கட்சியிலையும் ஓப்பன் பண்ணி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அது ஒரு கடல். ஓகே, இங்கே அவ்வளோ பிரிவுகள் இருக்குது, அவ்வளோ அணிகள் இருக்குது. ஓகே, பல்வேறு கேட்டகரியில் மண்டல் வாரியாக மண்டல் தலைவருங்குவாங்க, பிரபாரிங்குவாங்க, அவங்க இவங்கன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பதவிகள் இருக்குது. ஓகே, அதுக்குள்ளார நீ நிறைய பேரை புல் பண்ணோம்னா அவங்க எல்லோருக்குமே நீ இந்த கண்டெஸ்டிங்கான வாய்ப்பை கொடுக்கணும், தேர்தலில் போட்டிடுறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும். வெற்றியோ தோல்வியோ களத்தில் நின்று தேர்தலை சந்தி அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை கொடுக்கும்பொழுது அதுதான் அவனை புல் பண்ணும். இந்த முயற்சியில் வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் அது முழுக்க முழுக்க அவர் தான் போய் சேரப்போகுது. இதில் நல்லது நடந்தாலும் அவர் தான் பாராட்ட போகிறாங்க, கெட்டது நடந்தாலும் அவர் தான் திட்ட போகிறாங்க. ரெண்டாவது, அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கு எதிர்கருத்து சொல்பவர்களுக்கும் அவர் எந்த விதமான பதிலை சொல்வதில்லை. அவருடைய கருத்தை அவர் சொல்லிட்டாரு, நான் அதில் உறுதியாக இருக்கேன்னு சொல்லிட்டார். இனிமேல் கட்சி என்ன முடிவு எடுக்குதோ முடிவு எடுக்கட்டும். அதிமுகவுடன் பயணிப்பது என்பது தன்னுடைய கட்சியினுடைய வளர்ச்சிக்கு உதவாதுன்னு நினைக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, அதிமுக இப்போ பிரிந்து சற்று பலவீனப்பட்டு, மறுபடியும் நான் சொல்கிறேன், சற்று பலவீனப்பட்டு இருக்கிறது. உடனே நிறைய பேர் வந்து அதிமுக பலவீனமாக இருக்குதுன்னு எப்படி சொல்லலான்னா, ஆமாம், பலவீனமாக இருக்குதுங்கிறது தான் உண்மை. அது கிரவுண்ட் ரியாலிட்டியில் நீங்கள் போகும்பொழுது தெரியும் அது எவ்வளோ எவ்வளோ டேமேஜ். ஆனால் அவங்களால பலவீனத்துக்கு காரணம் யாருன்னு சொல்ல முடியல. யாரால? அதிமுக பலவீனத்துக்கு காரணம் யாரும் அதான் அது அண்ணாமலை தான் அதானே, பிஜேபி. ஓகே, பிஜேபி தான். இது இதுதான் நான் அதை சொல்கிறேன். இதை நீ காலம் காலமாக எத்தனை முறை சொன்னாலும் துர்கபிரசாத் சொல்கிறத மக்கள் கேட்க மாட்டாங்க. இதை என்னைக்காவது ஒரு நாள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாயை திறந்து சொன்னார்னா அன்றைக்கி நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ரெண்டாவது, பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு நபரை பலம் பொருந்திய ஒரு நபராக மாற்றிவிட்டு திரும்ப அவங்க கூட போய் சண்டை போடுறதுங்கிறது புத்திசாலித்தனமே கிடையாது. ஓகே, ஏன்னா தேர்தல் அரசியலில் ஒரு கட்சி பலவீனமாக இருக்கும் பொழுது அதை திரும்ப நீ ஸ்ட்ரெங்தன் பண்ணி நீயாவே அவங்கள ஜெயிக்க வச்சு ஒரு கன்சாலிடேட் பண்ணி அவங்களை ஸ்டெபிலைஸ் பண்ணி ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு திரும்ப அவங்ககிட்ட போய் சண்டை போடும்போது நீ ரெண்டு வலிமையான எதிரிகளுடன் மோதக்கூடிய சூழலில் தான் இருப்பேன். ஸோ அப்படின்னா ஒரு எதிரி ரொம்ப பலம் பொருந்திய இடத்துல இருக்காங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் இப்படி சொல்கிறேன், இந்த தேர்தலில் திமுக இல்லாமல் அதிமுகவே வென்று இருக்குதுன்னு வச்சுப்போம். அதிமுக வென்றிருந்தால் என்ன நடந்திருக்கலாம்? திமுகவில் பிளவுகள் வந்திருக்கலாம், கனிமொழி தலைமையில் ஒரு அணி பிரிஞ்சிருக்கலாம். ஏகே, இது எல்லாமே கெஸ் தான். இந்த மாதிரியான ஒரு சூழலில் அதிமுகவை இன்னும் பலப்படுத்துவதை விட பாஜகவை பலப்படுத்தணும்னு நினைக்கிறது தான் ஒரு மாநில தலைவருக்கு அழகு. அதைத்தான் அண்ணாமலை செய்வதாக நான் உறுதியாக நம்புகிறேன். உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராஜவேல் நாகராஜன். நம்முடைய பேசு தமிழா பேசு வலையொலி, பேசு தமிழா பேசு குழுமமாக மாறி நம்முடைய குழுமத்திலிருந்து இன்றைக்கு பல சேனல்கள் வந்துட்டு இருக்குது. ஹலோ தமிழா, அக்னிச்சிறகி, எல்கேஜி, திருவருள் டிவி மற்றும் லவ் டாக்ஸ் வித் லவ் குருன்னு வெரைட்டியான சேனல்களை உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இந்த சேனல்களுக்கு உங்களுடைய ஆதரவு அவசியம் தேவை. நான் குறிப்பிட்ட இந்த எல்லா சேனல்களுடைய, நம்முடைய பேசு தமிழாக பேசு வலையொலி குழுமத்திலிருந்து வரக்கூடிய அத்தனை சேனல்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் எல்லா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க.